ரொம்ப சிம்பிள் அது இருக்கிறதுலே நான் ஆக்சுவலி வந்து சும்மா கிண்டல் பண்ணேன், அவங்க எனக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க, சமையாச்சு சாப்பிட்டேன். வாங்க அந்த ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணலான்னு போய் பார்க்கலாம். ரிப்பன் பக்கோடா ரிப்பன் முறுக்கு செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அரிசி மாவு, ரைஸ் ஃப்ளவர், பேசன், கடலை மாவு, பட்டர், ரெட் சில்லி பவுடர், க்யூமின் சீட்ஸ், கார்லிக் பவுடர், உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், இது வந்து ரெட் காஷ்மீரி சில்லி பவுடர், இது வந்து எள். நீங்கள் வந்து எந்த எள்ளு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒயிட் அண்ட் பிளாக் செசமி சீட். பவுடர் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நிறைய பேருக்கு வந்து இந்த கார்லிக் ஃப்ளேவர் பிடிக்கலனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த கார்லிக் பவுடர் இல்லைனா நீங்கள் ஒரு 2 or 3 ஃப்ளேக்ஸ் ஆஃப் கார்லிக் நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு பீனட் ஆயில், நீங்கள் இந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் பீனட் ஆயில் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், ஸோ பீனட் ஆயிலில் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இந்த அச்சு வேணும். என்ன பண்ண போகிறது இப்போ? ஸோ இப்போ வந்து 3 ஸ்டெப்ஸ் தான். ஓகேவா? இதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே காஞ்சோலியா இன்க்ரீடியன்ஸ் அதை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு டோ கன்சிஸ்டன்சியில் கொண்டு வந்துட்டு அதை அந்த அச்சுக்குள்ளே போட்டு இங்கே ஹீட் பண்ணி ஆயிலில் கடாயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். போட்டு பிடிக்கிறது வந்து ஒரு ஸ்டெப், இல்லை போட்டு அமுத்தி பிசையிறது வந்து ஒரு ஸ்டெப், அந்த அச்சுக்குள்ளே போடுறது ஸ்டெப் 2, ஃப்ரை பண்ணுறது வந்து ஸ்டெப் 3. எண்ணெயில் விட்டுருவீங்க, அது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற வந்து சைட் ஸ்டெப்ஸ். அதை திருப்பி போடுறது அல்லது எடுக்கிறது, புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி அதெல்லாம். ஓகே, சப் ஸ்டெப்ஸ் அதெல்லாம். ஓகே, பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அரிசி மாவு, அண்ட் தென் உங்களோட கடலை மாவு மரப்பா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையே யூஸ் பண்ணுங்க, இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த செய்யறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து கார்லிக் பவுடர். கார்லிக் பவுடர் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் போட வேண்டாம். கார்லிக் பவுடர் இல்லாதவங்க போட்டு நசுக்கி போட்டுக்கோங்க. ரெட் சில்லி பவுடர், இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடரும் வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து ஒரு கலர் கொடுக்கும். நம்ம இந்த கடையிலலாம் சாப்பிட்ற மாதிரி வந்து அந்த கலர் வரும். கடையிலலாம் யூஸ்வலாக வந்து கலர் போடுவாங்க, ஃபுட் கலர் போடுவாங்க. நம்ம அதுக்கு பதிலாக வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போடுறோம். நீங்கள் இதுவும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இல்லைனா இது வந்து காரம் இருக்காது, இதில் வெறும் கலர் இருக்கு தான். அண்ட் தென் மஞ்சப்பொடி, பெருங்காயத்தூள், ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு, எள், செசமி சீட், லாஸ்டா க்யூமின் சீட். சீரகம் தமிழ் வரது எங்களுக்கு தெரியாது. நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணக்கப்புறம் இந்த பட்டர் வந்து நான் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுருக்கேன். இல்லைனா உருக்கிக்கோங்க. கொஞ்சம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட பட்டர் போட்டிங்கன்னா நல்லா பொறு பொறுன்னு இருக்கும், நல்லா இருக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. இப்போ வந்து இது சும்மா பங்கு பிரித்து வச்சிருந்தோம், ஸோ தட் அந்த அச்சுக்குள்ளே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து சும்மா இப்படி பிரித்து பிரித்து வச்சிட போகிறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஆ இது இது கௌரிக்கு பெரிய ஒரு டெவலப்பாக பாருங்க. இப்போ வாங்க இதை போய் எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன சூடு பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கடாயில், அண்ட் இப்போ வந்து இந்த அச்சில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம வச்சு உருட்டி வச்சுருக்க மாவை இந்த அச்சில் ஃபிட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இந்த அச்சு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து 4 இருக்குது, ஸோ நிறையா வரும், ஈஸியாக வரும். அண்ட் மெலிசான அச்சா எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உருட்டி வச்சுருக்கேன் கௌரி. இப்போ எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு, நம்ம இப்போ போட்டுடலாம்.
அண்ட் எண்ணெய் வந்து மீடியம்ல வெச்சுக்கோங்க சோ தட் ரெண்டு சைடும் நல்லா ஈக்குவலா ஃப்ரை ஆகும் சீக்கிரம் இதாயிடும் முறுக்கு வடை ஏன்னா நம்ம மெலிஸ் அச்சு யூஸ் பண்றதனால சீக்கிரம் ஃப்ரை ஆயிடும் இந்த அச்சு இல்லாதவங்க என்ன பண்ணுவீங்க அச்சு இல்லாதவங்க வந்து முறுக்கு பண்ண முடியாது அன்ஃபோர்ச்சூனேட்லி சாரி நீங்க வேணா தட்ட மாதிரி மெலிஸ் சப்பாத்தி மாதிரி போட்டு கொடுகடா போட்டு வருமா மெலிஸ் பண்ணலாம் அப்படி கூட பண்ணலாம் அத சொல்றேன் சப்பாத்தி மாதிரி பண்ணிட்டு அதை தட்ட ஷேப்லியோ இல்லனா வந்து நீங்க கட் பண்ணிக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி நம்ம இந்த ஊர்ல பயிர் அப்படிதான பண்ணுவாங்க மாவு உருட்டி பை மேல வைக்கறாங்க சோ அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம் ஒரு மாதிரி ஒரு எல்லோயிஷ் ஆரஞ்சு கலர்ல வந்திருக்கு நீங்க கொஞ்ச நேரம் இப்படி வெளியில வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு கலர் வந்துடும் அங்க கொஞ்சம் ஆறினக்கு அப்புறம் காமிக்கிறோம் உங்களுக்கு அந்த கலர் பர்பிளிஷ் பிங்க் ஆகுமா பர்பிளிஷ் பிங்க் ஆகாது மாதிரி எல்லா மாவியும் வந்து போட்டு எடுத்தாச்சு இதுதான் வந்து லாஸ்ட் பேட்ச் அதுக்குள்ள பாதி நாங்களே சாப்பிட்டோம் போட போட உள்ள போயிடுச்சு கொஞ்சம் தொழில் ரகசியத்தை உப்பு காரம் கிறிஸ்பினஸ் எல்லாமே சூப்பராக சூப்பராக இருந்தது டேஸ்ட் பண்ணிட்டோம் நாங்கள் ஆல்ரெடி இது வந்து ரொம்ப ஈஸி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் பிடிக்கலைனாலும் பண்ணுங்க நம்ம ஊர்ல இந்த முறுக்கு போல பகடால யாருக்கும் பிடிக்காம இருக்காது கிறிஸ்பியான டேஸ்டியான ஓல பக்கோடா அதாவது ரிப்பன் பக்கோடா ஒரு ரிப்பன் முறுக்கு ரெடி ஸோ நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க சி ஆல் அகைன் இன் அனதர் வீடியோ பாய் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க